ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சீஸ் ஆம்லேட். ஒரு எக்கை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கங்க. ஒரு ஆனியனை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு க்ரீன் சில்லி, சால்ட்டு, இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு எண்ணெய் விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த மிக்சரை அதில் ஊற்றுங்க. இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இதுக்கு மேலே சில பவுடர் மிக்ஸ் பண்ணி போடுறேன். டர்மரிக் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன், ஜீரா பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை துருவுற மாதிரியே அந்த ஆம்லேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தென் சீஸ் ஸ்லைஸ், நான் இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்படியே முழுசாக வச்சாலும் ஓகே. பன்னீர் சீஸ் ஆம்லேட் ரெடி. திஸ் இஸ் எ வெரி ஹெல்த்தி ஃபுட் ஃபார் சைல்டு. பவுடர் இன்கிரீடியன்ட் ரிப்பீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்ன். ஒரு ஸ்பூன் பட்டர் போடுங்க, அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆன பிறகு நான் ரெண்டு பேபிகார்னை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதோட நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதக்குங்க. நான் எதுக்கு இதை அப்படியே போட்டுக்கேன்னா, இது ரா பேபிகார்ன், ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் நான் சாட்டே பண்ணிவிட்டு அதோட மிக்சரோட மிக்ஸ் பண்ணிப்பேன். தென் ஒரு ஆனியன், டொமேட்டோ, சில்லி, ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், ஜீரா பவுடர், தென் போதுமான அளவு உப்பு. நான் மிக்ஸ் பண்ணிக்கிற மிக்சரை எக்கோட மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரியே தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு இந்த மிக்சரை விட்டுங்க. இப்போ பேபிகார்ன் ஆம்லேட் ரெடி. தென் கேப்சிகம் ஆம்லேட். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, இதை நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கடல் மாவு இதோடு ஜாயின் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா பவுடரு, சால்ட்டு, ஜீரா, டர்மரிக் பவுடர், பெப்பர், தென் சோயா சாஸ். சோயா சாஸாக 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். ரொம்ப அதிகமாக ஊற்றுனீங்கன்னா அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும். இதை முட்டையோடு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ஆம்லேட் வரும். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு இந்த மிக்சரை ஊட்டுங்க. கேப்சிகம் ஆம்லேட் ரெடி. என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் சீஸ் ஆம்லேட். ஒரு எக்கை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு ஆனியனை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் இதோடு சேர்த்துக்கிறேன்.